ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்பவும் முடியாத நம்பாம இருக்கவும் முடியாத ஒருத்தரை பத்தின சில சுவாரஸ்ய தகவல்களை தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மகாபாரதத்துல ரொம்பவே சிறந்த வீரர்கள் அப்படின்னாலே அர்ஜுனன் கர்ணன் இவங்களதான் சொல்றோம். ஆனா இவர்களோட சக்திகளுக்கு இணையா ஒருத்தர் மகாபாரதத்துல வாழ்ந்திருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியரா இருந்த குரு துரோணாச்சாரியருடைய புதல்வன் அஸ்வத்தாமன் தாங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளோட மூன்று அஸ்திரங்களையும் வச்சிருந்த ஒரே வீரன் அஸ்வத்தாமன். துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியாரோட தங்கை கிருபிய காதலிச்சு திருமணம் செய்துக்கிறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு நீண்ட காலமா குழந்தை இல்லாம இருக்கு. இதனால சிவனை நோக்கி கடும் தபம் புரியிறாரு துரோணர். சிவன் துரோணர் நோடி தோன்றின உடனே ஒரு வித்தியாசமான வரத்தை கேட்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்சத்தோட ஒரு மகன் பிறக்கணும், அவன் சிரஞ்சீவியா இருக்கணும், அது மட்டும் இல்லாம அவனுக்கு அதிகமா பசி எடுக்க கூடாது, முக்கியமா அவனுக்கு யாராலையும் அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்கிறாரு. இருந்தாலும் துரோணருடைய தவத்தால மகிழ்ந்த சிவன், நீ கேட்ட மாதிரியான ஒரு மகன் உனக்கு பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துறாரு. அஸ்வத்தாமன் பிறக்கும் போதே நெற்றியில சிவனுடைய மூன்றாவது கண் மாதிரியான ஒரு சிவமந்தன ரத்தனக்கல் இருந்திருக்கு. இதுக்குள்ளதான் அவரோட சக்தி எல்லாமே இருந்திருக்கு. குருஷேத்திர போர்ல சிரஞ்சீவியா வரம் பெற்ற அஸ்வத்தாமன் தன்னோட இருந்தா தனக்கு பலம்னு நினைச்ச துரியோதனன் தன்னோட சுயநலத்துக்காக நட்பு வச்சிருக்கான். இருந்தாலும் குருஷேத்திர போர்ல கர்ணனுக்கு கொடுக்கப்பட்ட அளவு முக்கியத்துவம் அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கப்படல. அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க, கிருஷ்ணர் தான். சிரஞ்சீவியா வரம் பெற்ற அஸ்வத்தாமனை போர்ல சாதாரண மனிதர்களால வெற்றி கொள்ள முடியாது. இதனாலதான் கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சி செய்யறாரு. அது என்ன சூழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் அஸ்வத்தாமனை கூப்பிட்டு சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதே தன்னோட கையில இருக்க மோதிரத்தை கீழே தவற விடுறாரு. உடனே அஸ்வத்தாமன் அந்த மோதிரத்தை எடுத்து கிருஷ்ணர் கையில போட்டு விடுறான். இவங்க ரெண்டு பேரும் சாதாரணமா தாங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்த துரியோதனன், அஸ்வத்தாமன் பாண்டவர்களோடையுமே நட்போடு தான் இருந்திருக்கான், ஒருவேளை குருஷேத்திர போர்ல பாண்டவர்களுக்கு மறைமுகமா உதவி செய்யறதா கிருஷ்ணருக்கு வாக்கு கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறாங்க துரியோதனன். இதனாலதான் குருஷேத்திர போர்ல அஸ்வத்தாமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல. ஒருவேளை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தா அங்க நடந்ததே வேறையா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறந்த வீரன் தான் அஸ்வத்தாமன். கௌரவர்களுக்கு ஆதரவா பாண்டவர்களை எதிர்த்து போரிடுறாரு அஸ்வத்தாமன். அந்த சமயம் போர்ல அஸ்வத்தாமன் இறந்து விட்டதா ஒரு வதந்தி பரவுது. இதை கேட்ட துரோணர் தன் மகன் மீது கொண்ட அன்பினால தன்னோட கைகளை திறந்து தியானத்துல ஈடுபடுறாரு. அந்த சமயம் அவர் கொல்லவும் படுறாரு. இதுக்கு பழிவாங்க நினைச்ச அஸ்வத்தாமன் மகாபாரத போரோட கடைசி இரவுல திரௌபதியோட 5 புதல்வர்களையும் கொல்றாரு. தன்னோட தவறு உணர்ந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் 5 கொல்றதுக்காக சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துறாரு. அந்த சமயம் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி வியாசர் தடுக்கிறாரு. ஆனா பிரம்மாஸ்திரத்தை எடுக்க தெரிஞ்ச அஸ்வத்தாமனுக்கு அதை எப்படி திரும்ப வைக்கணும்னு தெரியல. இதனால உத்ராவோட கருவுல இருந்த அபிமன்யோட பிறக்காத வாரிச கொள்றாரு. அதனால உத்ராவோட கருவுல இருந்த அபிமன்யோட பிறக்காத குழந்தைய கொள்றதுக்காக பிரம்மாஸ்திரத்தை ஏவுறாரு. அஸ்வத்தாமனோட இந்த குணத்தை பார்த்து கோபம் கொள்ற கிருஷ்ணர், பாவத்தை சுமக்கும் விதமா அஸ்வத்தாமன் முடிவற்ற காலம் வரை இந்த பூமியில வாழணும், அவன் மேல யாருமே அன்பு செலுத்த மாட்டாங்க, யாராலையுமே வரவேற்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்கறாரு. அதோட மட்டும் இல்லாம அவரோட நெற்றியில இருக்கிற அந்த ரத்தனக்கல்லையும் திரும்பி கொடுக்கும்படியும், அதனால ஏற்பட்ட அந்த காயம் என்னைக்குமே ஆறக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சாபம் கொடுக்கறாரு. அதனாலதான் என்னவோ இப்ப வரைக்குமே அவரோட மோட்சத்துக்காக பூமியில சுற்றி திரிவதாகவும் அஸ்வத்தாமன சிலர் பார்த்ததாகவும் சொல்லப்படுது. கிருஷ்ணர் கொடுத்த சாபம் படி அஸ்வத்தாமன் இன்னமும் உயிரோட இருக்கிறதா எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஒரிஜினல் மகாபாரத புக் படி 3000 வருஷத்துக்கு நோய்வாய்ப்பட்டு நண்பர்கள் யாரும் இல்லாம நாடற்றவனா திரியணும் தான் சாபம் கொடுத்ததா சொல்லப்படுது. இருந்தாலும் கலியுகம் முடிகிற வரைக்கும் உயிரோட இருக்கணும்னு கிருஷ்ணர் சாபம் கொடுத்ததா எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறதுனால அஸ்வத்தாமன் இன்னமும் உயிரோட இருக்கிறதா நம்பப்பட்டு வருது. பிருத்திவிராஜ் சௌகான் அப்படிங்கிற அரசன் 1192 வருஷத்துல போர்ல தோத்து போனதுனால காட்டுக்குள்ள ஒழிஞ்சு வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க அவர் அஸ்வத்தாமனை பார்த்ததாவும், அவர் போர்ல வெற்றி பெறதுக்காக சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்ததாகவும் பிற்காலத்துல வெளியுலகத்துக்கு இந்த அரசன் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி 10 முன்னாடி குஜராத்ல ஒரு ரயில்வே ஊழியர் அடர்ந்த வனப்பகுதியில 12 நெற்றியில காயத்தோட ஒரு மனுஷனை பார்த்ததா வைரலான. இமயமலை அடிவாரத்துல இருக்கிற சில ஹோட்டல்களுக்கு வருஷத்துக்கு 1 உயரமுள்ள ஒரு மனுஷன் வந்து நிறைய உணவுகளை சாப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிடுவாராம். மகாபாரத காலங்கள்ல 12 14 வரையிலான மனிதர்கள் வாழ்ந்ததாகவும், அவங்களுக்கு நிறைய சக்திகள் இருந்ததாகவும், அவங்க ஒரு நாள் சாப்பிட்டா 1 உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால ஒருவேளை இது அஸ்வத்தாமனா இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. கம்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல ஆசீர்கர் அப்படிங்கிற ஒரு கோட்டை இருக்கு.
மகாபாரத காலத்துல காண்டவ வனப்பகுதி அப்படின்னு அழைக்கப்பட்ட இடத்துல தான் இந்த கோட்டை இருக்கு. இந்த கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியில தினமும் அஸ்வத்தாமன் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துல இந்த கோட்டையில இருக்கிற சிவலிங்கத்துக்கு அரிய வகை மலர்களால தினமும் வழிபடுறதா சொல்லப்படுது. இந்த கோட்டையில இருக்கிற ஒரு சுரங்கப்பாதை வழியா தான் அஸ்வத்தாமன் தினமும் வந்து இந்த சிவலிங்கத்தை வழிபடுறதா சொல்லப்படுது. இந்த விஷயத்த சமீபத்துல நடந்த ஒரு அகழ்வாராய்ச்சியிலையும் சொல்லியிருக்காங்க. இந்த அசுரர் கோட்டை இப்ப வரைக்குமே ஒரு சுற்றுலா தலமா தான் இருக்கு. இருந்தாலும் இது காலை 11 மணியிலிருந்து திறக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்குமே அஸ்வத்தாமன் இங்க வந்து இந்த சிவலிங்கத்தை வழிபடுறதா நம்பப்படுது. இதனால அவருக்கு எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணதா சொல்லப்படுது. இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கு. மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஒரு ஆயுர்வேத மருத்துவர் கிட்ட நெற்றியில ஆறாத புண் கொண்ட ஒரு நோயாளி வந்திருக்காரு. அவருக்கு பல மருந்துகளை தடவியும் அந்த காயம் ஆறவே இல்லையா. உடனே இந்த மருத்துவர், இது என்ன அஸ்வத்தாமனுக்கு ஏற்பட்ட புண்ணா, எந்த மருந்து தடவையும் ஆறவே மாட்டதே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு கீழே குடிஞ்சு தன்னோட பெட்டியை எடுத்துட்டு திரும்பி பாக்குறாரு. அந்த நோயாளி அங்க இல்ல. அதனால இவர் ஒருவேளை அஸ்வத்தாமனா இருக்கலாம் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்பப்படுது. இது மட்டும் இல்லாம குஜராத் நர்மதை ஆற்றங்கரை பகுதியில 12 அடி உயரமுள்ள நெற்றியில ஆறாத புண் கொண்ட மனுஷனை நிறைய பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமியார் குஜராத்ல இருக்கிற காட்டுல 1912 அஸ்வத்தாமனை பார்த்ததா சொல்லியிருக்காரு. அனுக்ஷணமும் மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வாய், ஆனால் மரணத்தை பிராப்தம் பெற மாட்டாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராக்கெட்பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அஸ்வத்தாமன் இன்னமும் உயிரோட இருக்காருன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.